வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளியேறினா ரசித்து சமைப்போம் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தி ட்ரிங்கில் பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் வந்து ஒரு நெல்லிக்காய் கறிவேப்பில் வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் இஞ்சி வந்து ஒரு துண்டு சால்ட் கம்மியாக வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றுங்க நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்து ஒன்று ரெண்டு அறப்படாமல் இருந்தது திரும்ப அதனால் அதை எடுத்து திரும்பவும் போட்டு அடித்து வடிகட்டி எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு தாராளமாக போதும் நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது கரி லீவ்ஸ்லேயும் இருக்குது இது வந்து ஹேரோட க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய விட்டமின்ஸ் வந்து இதில் இருக்குது இது வந்து காலையில் வெறு வயிற்றுல குடிக்கிறப்ப இதோட முழு பழன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதோட பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரண சக்தி நிறைய போட்டுடக்கூடாது லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு தான் போட்டிருக்கேன் சால்ட்டும் ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன் லெமன் வந்து இதில் நான் மிக்ஸ் பண்ணலை இன்றைக்கி வெறும் நெல்லிக்காய் கறி லீவ்ஸு கொஞ்சமாக வந்து இஞ்சி ஒரு துண்டு வந்து இஞ்சியும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து லைட்டாக வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா முடியோட வளர்ச்சி வந்து அதிகமாகும் உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது கரி லூஸும் பார்த்திங்கன்னா அதுதான் அந்த மூட்டு வலிக்கு முடி வந்து கருமையாகிறதுக்கு உடலை வந்து குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியது இதில் வந்து கலக்காமல் நான் வந்து அப்படியே வந்து குடிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ